இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஆசிய கோப்பை மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து ஒரு ரிஸ்கியான முடிவு எடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் டீம்ல வந்து நம்ம தினேஷ் கார்த்திக் வந்து இடம் இல்லை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க எல்லாமே. ரிஷப் பண்ட தான் பிளே பண்ணுவாரு. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு லெப்ட் ஹேண்டர், அது மட்டும் இல்லாம மிடில் ஆர்டர்ல ஒரு லெப்ட் ஹேண்டர் வந்து இந்தியன் டீமுக்கு ரொம்பவே அவசியம். கண்டிப்பா ரிஷப் பண்ட தான் ஆடுவாரு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க எல்லாருமே. ஜடேஜாக்கு சான்ஸ் கிடைக்காது, இல்ல தினேஷ் கார்த்திக் சான்ஸ் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம ரோஹித் சர்மா என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்டோட இடத்துல நம்ம தினேஷ் கார்த்திக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு. டாஸ்மன் பண்ண நம்ம ரோஹித் சர்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல பவுலிங் சூஸ் பண்ணுவாரு. ஏன் அப்படின்னா அந்த பிச்சு வந்து ஸ்டார்டிங்ல பவுலருக்கு தான் ஹெல்ப்பா இருக்கும். நம்ம ரோஹித் சர்மா எல்லாருக்கும் ஷாக் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா ரிஷப் பண்ட பிளே பண்ணல, நம்ம தினேஷ் கார்த்திக் தான் பிளே பண்றாருன்னு சொல்லி நம்ம கௌதம் கம்பீர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு பைத்தியகாரதரமான முடிவு. என்னோட டீம்ல வந்து நான் ரிஷப் பண்டுக்கு தான் முதலிடம் கொடுப்பேன், தினேஷ் கார்த்திக் இடமே இல்ல. மட்டும் இல்லாம இந்தியன் டீம்ல மிடில் ஆர்டர்ல ஒரு லெப்ட் ஹேண்டர் கூட கிடையாது, அதனால நான் ரிஷப் பண்ட கண்டிப்பா எடுத்திருப்பேன். இந்த வேர்ல்ட் கப்புக்கு மொத்தமே 5 மேட்ச் தான் இந்தியன் டீம் பிளே பண்ண போறாங்க. அதுக்குள்ள இன்னும் ஒரு ஸ்குவாட வந்து பர்மனண்டா செட் பண்ணவே இல்லை இந்தியன் டீம். இந்த டைம்ல எந்த ஒரு பிளேயரும் செக் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல, கரெக்டான பிளேயர் தான் சூஸ் பண்ணும். ஆனா ரோஹித் சர்மா எடுத்த முடிவு தப்பு, தினேஷ் கார்த்திக் பதிலா ரிஷப் பண்ட தான் கண்டிப்பா பிளே பண்ண வச்சிருக்கும் சொல்லி கௌதம் கம்பீர் சொல்றாரு. நம்ம ரோஹித் சர்மா தினேஷ் கார்த்திக் பிளே பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஃபார்ம்லயே இல்ல. தினேஷ் கார்த்திக் வந்து செம்ம டச்ல இருந்தாரு, அது மட்டும் இல்லாம பினிஷிங் ரோல்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றது, அதனாலதான் நம்ம ரோஹித் சர்மா செலக்ட் பண்றாரு. ரோஹித் சர்மாவோட இந்த சீன்ல பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.